நாங்கள் இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ATS பேனல் எவ்வாறு தொழிற்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து ஜெனரேட்டருக்குரிய பவர். இப்போ பார்க்குற இந்த இண்டிகேட்டர் மெயின் பவருக்குரிய இண்டிகேட்டர். இந்த சுவிட்ச் வந்து மெயின் பவருக்குரிய ATS சுவிட்ச். இது வந்து ஜெனரேட்டருக்குரிய ATS சுவிட்ச். மெயின் பவருக்குரிய ATS கண்ட்ரோலர். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மெயின் பவர் ஓனில் இருக்குது. இந்த இண்டிகேட்டரை பார்த்திங்கன்னு சொன்னால் மெயின் பவர் ஓனில் இருக்குது. இப்போ ஜெனரேட்டர் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ ஜெனரேட்டர் ஓனில் இருக்குது. சேஞ்ச் ஓவரும் சேஞ்ச் ஆகையில் பெசிகோ பவர் அதாவது மெயின் பவர் இருக்குது. இப்போ மெயின் பவர் கட் ஆகிட்டுது. இப்போ ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் எவ்வாறு தொழிற்பது பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் பவர் கட் ஆகிட்டு ATS ஜெனரேட்டர் ATS சுவிச் ஆன் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் வேலை செய்யுது. இப்போ ஜெனரேட்டர்லேருந்து லோட்டுக்கு பவர் போகுது. ஏடிஎஸ் சுவிட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் பவர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஜெனரேட்டர் பவர். இப்போ ஜெனரேட்டருக்குரிய சுவிட்ச் ஆனில் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பவர் வரும்போது மாறிக்கொள்ளும். இப்போ இண்டிகேட்டர் வந்து ஜெனரேட்டருக்குரிய இண்டிகேட்டர். இப்போ மெயின் பவர் ஓஃபில் இருக்குது, இண்டிகேட்டர் வேலை செய்யலை. எந்த டிஸ்பிளேயில் பார்த்தாலும் மெயின் பவர் ஓஃபில் இருக்குது, ஜெனரேட்டர் பவர் மட்டும் வேலை செய்யுது. இப்போ மெயின் பவர் வந்துட்டுது. இப்போ ATS சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக மெயினுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ மெயினுக்குரிய சுவிட்ச் வேலை செய்யுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் பவர் வந்துட்டுது. இப்போ ATS-ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் ATS சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டரில் இப்போ மெயின் பவருக்குரிய லோட் கிடச்சிருக்குது. மெயின் பவர் வந்துட்டுது, மெயின் பவருக்கு மாறிட்டு. இப்போ மெயின் பவரில் வேலை செய்து ஜெனரேட்டர் ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஜெனரேட்டர் என்ன படத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வேலை செய்து இப்போ ஆஃப் ஆகிட்டுது.